ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டேமேஜ்டு ஸ்கின்னை எப்படி ரிப்பேர் பண்ணலாம் அதுவும் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் டேமேஜான ஸ்கின்னை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே அருமையான ஒரு ஸ்க்ரப்பு யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நமக்கு நாட்டு சர்க்கரையும் தேனும் தான் இதில் முக்கியமான இன்க்ரீடியண்ட் அதோடு சேர்த்து நாம் ஒரு ஹாஃப் லெமனும் கொஞ்சம் பியோர் கோகோனட் ஆயிலும் சேர்த்துக்க போகிறோம் ஸோ யூஸ்வலாக ஸ்க்ரப் யூஸ் பண்ணாலே நம்ம ஃபேஸ் வந்து ட்ரை ஆகிரும் ஸோ கண்டிப்பாக ஒரு மாய்ச்சரைசர் நாம் யூஸ் பண்ணணும் அதுக்காக தான் நான் கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன் இப்போ இந்த நாலு இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் நாம் அந்த ஸ்க்ரப் ரெடி பண்ண போகிறோம் இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ டேஸ்க்கு தேவையானதை நாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போது ஸோ அதுக்கு தேவையான நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு அரை லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி அதில் இருக்க ஜூஸை எடுத்துக்கலாம் ஸோ லெமனில் நேச்சுரலாகவே விட்டமின் சி இருக்குது இது ஒரு ஆன்டி ஃபங்கலாக யூஸ் ஆகும் அதோட நம்ம ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை ரெடியூஸ் பண்ணும் நம்ம ஸ்கின்னில் இருக்க இன்ஃபெக்ஷன்ஸையும் அதை ரெடியூஸ் பண்ணும் அதுக்கப்புறமா நாம் இதோட தேன் சேர்த்துக்க போகிறோம் தேன் நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் நம்ம ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணும் அதோட நம்ம ஸ்கின்னில் இருக்க ஈரப்பதத்தையும் தக்க வச்சுக்கிறோம் ஸோ இதனால் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இந்த தேன் வந்து நமக்கு ப்ரொடெக்டடாக இருக்கும் அதுக்காக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஹனி எடுத்துக்க போகிறோம் இதுக்கப்புறமா கடைசியாக நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்காக இதில் கோகோனட் ஆயில் போகிறோம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கோகோனட் ஆயிலும் சேர்த்து இதை எல்லாத்தையுமே நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதில் யூஸ் பண்ணியிருக்க இந்த ப்ரௌன் சுகர் நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை கொஞ்சம் யூத்ஃபுல்லாக வச்சுருக்கோம் அதோட சேர்த்து ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு ஸ்கின் டைப்பை நமக்கு கொடுக்கும் இந்த ப்ரௌன் சுகரில் கிளைக்காலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை அது ரேடியண்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுருக்கோம் ஸோ கம்பேரட் டு இந்த ஒயிட் சுகரோட ப்ரவுன் சுகர் வந்து நல்லாவே ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போது இந்த ஸ்க்ரப் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் கண்டினியூவஸாக த்ரீ டேஸோ இல்லை அப்படின்னா ஒரு ஒன் வீக்கில் ஒன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்கள் ஸ்கின் க்ளோ ஆகுறதை நீங்களே பார்க்கலாம் ஸோ அது நீங்கள் கண்டினியூவஸாக யூஸ் பண்ணும்போது அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி உங்களுடைய நேச்சுரலான க்ளோவோ அந்த கலரும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்டையும் கீழே சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்